திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்தவர்தான் 17 வயது சிறுமி. இவரது பெற்றோர் இருவருமே இறந்துவிட்டனர். இதனால் அந்த சிறுமி தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்தார். கடந்த சில நாட்களாக சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்துள்ளனர். அதில் அந்த சிறுமி 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து அந்த சிறுமியிடம் உறவினர்கள் விசாரித்தனர். தனது வீட்டருகே இருக்கும் இளைஞர்கள் சிலர் தன்னை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உடுமலைப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் உறவினர்கள் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமியை 9 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பான வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் போலீசார் உடுமலையைச் சேர்ந்த ஜெயகாளீஸ்வரன் 19, மதன்குமார் 19, பரணிக்குமார் 21, பிரகாஷ் 24, நந்தகோபால் 19, பவாபாரதி 22 மற்றும் 14, 15, 16 ஆகிய வயதுடைய 3 சிறுவர்கள் என மொத்தம் 9 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். இதில் சிறுவர்கள் 3 திருப்பூரில் உள்ள கூர்நோக்கு இல்லத்திலும் மற்ற 6 பேர் கோவை மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில்தான் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக மற்றொரு சிறுமியையும் இந்த கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் கூறுகையில், பெற்றோரை இழந்த நிலையில் உறவினர் வீட்டில் சிறுமி வசித்து வந்துள்ளார். 10ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திய அந்த சிறுமி அருகில் உள்ள கடைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். அப்போது அந்த பகுதியை சேர்ந்தவருடன் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் மூலம் மற்ற அனைவருமே பழக்கமாகியிருக்கிறார்கள். வேலை வாங்கி தருவதாக கூறிய ஜெயகாளீஸ்வரன், மதன்குமார், பரணிக்குமார், பிரகாஷ், நந்தகோபால், பவாபாரதி மற்றும் அந்த 3 சிறுவர்கள் அனைவருமே உடுமலை உள்ள ஒரு தனியார் லாஜில் வைத்து அந்த சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார்கள். இதன் பின்னர் மதன்குமார் வீட்டில் வைத்து மறுபடியும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார்கள். இதையடுத்து அந்த சிறுமியையும் அவருடைய தோழியான 13 வயது சிறுமியையும் பிரகாஷ் மற்றும் 15 வயதுடைய சிறுவன் ஆகிய இருவருமே அழைத்துச் சென்று அந்த சிறுமியையும் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இதுபோன்று பலமுறை இவர்கள் 2 சிறுமிகளையும் பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார்கள். இதில் 17 வயது சிறுமி கர்ப்பமாகவே இந்த விவகாரம் வெளியே வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 9 பேரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 3 பேர் சிறார் என்பதால் கோவையில் உள்ள கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என கூறியுள்ளனர்.